கல்பதா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதிமூணாவது அத்தியாயத்தில் விசேஷமாக பிரம்மஸ்வரூபத்தை இந்த உடம்புலேயே ஆத்மா உண்மையிலேயே பிரம்மம் என்பதை உபதேசம் பண்ணினார் பதினாலாவது அத்தியாயத்தில் இந்த குணங்களுடைய ஸ்வரூபத்தை எல்லாம் சொல்லி கடைசியில் நிர்குணப் பிரம்மனையே நாம் கவனிக்கணும் நிர்குண பிரம்ம ஜானத்திலேயே நிலச்சிருக்கணும்னு சொன்னார் குணாதித்தன் லக்ஷணங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணார் வைஞ்சா அத்தியாயத்தில் ஒரு சம்மரி எல்லாத்தையும் பொதுவாக கொடுத்துட்டார் இனி அத்தியாயத்தில் முடிக்க போகிறார் சாஸ்திரத்தை பூர்த்தி பண்ணணும் இருந்தாலும் சில விஷயங்கள் எல்லாம் திரும்ப சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இங்கே சில விஷயங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணுறார் இந்த அத்தியாயத்துக்கு பேர் தெய்வாசுர சம்பத் விபாக யோகா தெய்வாசுர சம்பத் விபாக யோக யோகான்னா தலைப்பு விபாகம்னால் பகுத்தறியது தெய்வ சம்பத் அசுர சம்பத் அதாவது தெய்வீக குணங்கள் அசுர குணங்கள் சாதாரணமாக சம்பத்துன்னா ரிச்சுன்னு அர்த்தம் அவன் கெட்ட குணத்தில் ரிச்சாக இருக்கான் ஒருத்தன் நல்ல குணங்களில் ரிச்சாக இருக்கிறது ஆக தீய குணங்கள் நல்ல குணங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான நல்ல குணங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையற்ற தீய குணங்கள் பொதுவாகவே மனிதனுக்கு தீய குணங்கள் இருக்கக்கூடாது மோட்சம் அடைகிறதெல்லாம் இருக்கட்டும் எதுக்குமே நல்லவனாக இருந்தால் தான் லௌகீகத்திலேயே மதிப்பு உண்டு பொதுவாக அது நிற்கும் இல்லாட்டியும் முடியாது ஆக இதை விளக்கி சொல்கிறதுக்காக இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறார் ஒரு இன்ட்ரடக்ஷன் சாஸ்திரத்தில் எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டால் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் அதஷ்ட மூலாநிசந்தானி கர்மானுபந்தினி மனுஷலோகே அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த கர்ம வாசனைகள் தான் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சல்லி வேர்லாம் போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த சம்சார வாழ்க்கை பிடிச்சின்னு இருக்கு கர்ம வாசனைகள் இந்த வாசனைகள்னு சொன்னால் அந்த அசுர குணங்கள் கெட்ட குணங்கள் தெய்வீக குணங்கள் பிடிச்சிக்கல அந்த அர்த்தத்தில் சொன்னார் அவர் அவன் மனுஷலோக இதி வாசனானாம் சம்சாரஸ்ய அவாந்தர மூலத்துவம் உக்தம் இந்த வாசனைகள் தான் இந்த கர்மாவை திரும்ப திரும்ப பண்ணுறது ராகத்வேஷங்கள் இந்த விருப்பு வெறுப்புகள் தான் இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிப்போடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த விருப்பு வெறுப்புகளை விட்டால் வாழ்க்கையில் பிடிப்பு பிடிப்புனா என்ன அர்த்தம் ரொம்ப அளவுக்கு மீறி இதை நினச்சிண்டு கவலைப்படுறது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறது ஆக அவாந்திர மூலத்துவம் அந்த மனுஷ உடம்பில் அது வந்து தாகா மனுஷே பிராக்பவிய கர்மானுசாரேன வியஜ்யமானாக சாத்விகாதி பேதேன தெய்வி ஆசுரி ராட்சசி சேதி பிரகிருதியத்வேன விபக்தாக பவந்தி ஆக இந்த மனு நம்ம இந்த உடம்பில் இந்த சரீரத்தில் நம்ம முன்னால் பண்ண கர்மத்தை பொறுத்து அந்த கர்மமானது வெளிப்படுறது அது சத்வம் ரஜஸ் தமஸுங்கிற தன்மையில் வெளிப்படுற போது அது தெய்வகுணம் அசுரகுணம் ராட்சசகுணம்னு மூணாக பிரிக்கிறார் பிரகிருத்யத்வேன விபக்தாக பவந்தி இங்கே ரெண்டாவது ராட்சசன் ஆசூரி எல்லாம் ஒன்று தான் இந்த பிரி இவர் மூணாக பிரிக்கிறார் என்ன பின் முன்னால் இருக்குது சில விஷயங்கள் அதுக்காக அது மூணு பிரிச்சுக்க பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்பதாவது அத்தியாயத்தில் இங்கேயும் சாஸ்திரத்தில் சுருக்கமாக மோகாஷா மோககர்மாணா மோகஜான விஜேதசா ராட்சசீ மாசுரிய பிரகிருதி மோகினிம் ஸ்ருதாக மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் மனசா ஆசிரித்தஜன்யனமனசா பூதாதி பூத்தாதிமவியயம் இதுச்ச இந்த பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் எத்தனா ஸ்லோகம் அது மோக மோகாஷாமோகர்மாண பன்னெண்டு அங்கே வந்து சொல்கிறார் பிரிக்கிறார் பகவானை யாரெல்லாம் பூஜை பண்ணுறது யார் பூஜை பண்ணுகிறார்கள் வழிபடுகிறார்கள் இராட்சசர்களும் அசுரர்களும் இறைவனை அதாவது உண்மையான பேரின்பத்துக்காக அவர்கள் முயற்சி செய்வதில்லை உண்மையான பேரின்பத்திற்காக முயற்சி செய்பவர்கள் மகாத்மாக்கள் அங்கே மூணு பிரகிருதி சொல்கிறார் இராட்சசியும் ஆசுரியும் செய்வ பிரகிருத்தி மோகினிம் ஸ்ருதாக அப்புறம் தெய்வீம் பிரகிருதி ஆசிரித்தாக தெய்வ பிரகிருதி பிரகிருதி ராட்சச பிரகிருத்தின்னு மூணு பிரகிருதி சொல்லியிருக்க சுவாவம் பிரகிருத்தின்னா சுவாவம் இயல்புகள் இருக்குது அப்படி அங்கே சொன்னார் அதை விஸ்தாரமாக சொல்கிறதுக்காக இந்த பதினாறாவது அத்தியாயம் தொடங்கப்படுகிறது ஒன்பதாவது அத்தியாயத்தில் பன்னெண்டு பதிமூணு ஸ்லோகங்களில் சொல்லப்பட்ட கருத்தின் அடிப்படையில் இந்த அத்தியாயம் தொடங்க அதை கொஞ்சம் விரிவாக சொல்வதற்காக தாசாம் விஸ்தரேண பிரதர்ஷனாய அவைகளெல்லாம் நன்றாக விரிவாக சொல்லி காட்டுவதற்காக அயம் ஷோடசோதாய ஆரம்பியே இந்த பதினாறாவது அத்தியாயம் தொடங்குகிறது தற்போசியமேவா ஆசூரிய அந்தம் கிருத்த யோரேவ இக தைவியாசுரியோ பிரகனம் ஆஹா அந்த அசுரனை ராட்சசனே ஒன்னாக்கி விட்டாருங்க அசுரனுக்கும் ராட்சசனுக்கு என்னென்னா அசுரனுக்கும் பிடுங்கிட்டு விட்ருவோம் ராட்சஸன் கொண்டுட்டு போயிடுவோம் அவ்வளோதான் வித்தியாசம் ரொம்ப நல்லது ராட்சசன் நல்லதா அசுரன் நல்லவனா ரெண்டு பேரில் கொண்டுட்டு போயிட்டான்னா வம்பு இல்லை ஏன்னா அவனை நம்ம எட்டு இருக்கிற எல்லாத்தையும் பிடிஞ்சி நடு ரோட்டை விட்டு நமக்கு சாவும் மனசு வராது அதுதான் நான் ஒரு நம்ம ஊரில் இருந்த ரெண்டு குரூப் இருக்கேன் நம்ம ஊரில் ரெண்டு 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 மதம் இருக்கேன் வேறு மதம் அதுக்கு பேர் வச்சுருக்கேன் ஜெய விஜயன்னு வச்சுருக்கேன் ஜெயவிஜயன்னா தெரியுமோ அந்த வைகுண்டத்தில் இருந்த ரெண்டு பேர் அவங்க தானே ராவணனாகவும் கம்சனாகவும் ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் வந்தான் கம்சனாக சிசுபாலனாக வந்தான் துரியோதனாக துஷாசனாக வந்தான் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த ஜெய தான் இந்த ரூபத்தில் இருக்கான் யார் ஜெயன் யார் விஜயன்னா உங்களுக்கு தோணும் நீங்கள் போட்டுக்கோங்க எங்கள் ரெண்டு பேரும் ஜெய விஜயன் நீங்களும் இனிமேல் சொல்ல ஆரம்பிச்சுவீங்க விஜயன் உண்மையிலே ஜெய விஜயன்னா ஜெயன் விஜயன்னு சொன்னால் அங்கே தேவலோ வைகுண்டத்தில் இருக்கிறவன் ஜெயன்னா வெற்றி தான் மகா வெற்றி வெற்றி இப்போ எல்லாருமே வெற்றி வேட்பாளர் தான் சொல்கிறான் ஊர் முழுக்க அஞ்சு பேரையும் வெற்றி வேட்பாளர் வெற்றி வேட்பாளருங்கிறான் அங்கே நிற்கிறது நானூற்றி ஐம்பது பேர் நிற்கிறான் ஒரு ஒருத்தனும் வெற்றி வேட்பாளர்னு சொல்லி ஒருத்தன் மாட்டு வண்டியில் போகிறான் ஒருத்தன் சைக்கிளில் போகிறான் அட்லீஸ்ட் முடிகிற வரைக்குமா சொல்லின்ட்டுருக்கலாம்ல ஆஹா அது ராட்சசரை வந்து அசுரனில் விட்டு அதனால் ரெண்டாக பிரித்துனு விட்டாருங்கிறார் தெய்வ அசுரப்பிரகிருதி இராட்சச பிரகிருதி பிரகிருதி இது ரெண்டையும் மூணையும் என்ன பண்ணிவிட்டார்னா ராட்சச பிரகிருத்தியே அசுரப் பிரகிருதிக்குள்ளேயே சேர்த்துட்டு தெய்வாசுர சம்பத் விபாக யோகம்னு பிரிச்சு விட்டார் அப்படிங்கிறார் त्र संसारोक्षा दैवी प्रकृति संसारबंधा आसुरी राक्षसी प्रकृति बता संसार बंधत बंधत कारण राक्षस प्रकृति असुर प्रकृति स्वभाव नर्थम तीय गुण नलगुण आह झांदोग्य उपनिषद शुभाशुभवासना भेद आह दया प्राजापत्या इति திர தைவிய ஆதானாய ததுதரையோர் பரிவர்ஜனாய்யத்தை பிரதமம் தெய்வீம் பிரகிரும் தரிசயிஷிய திரிபி ஸ்ரீபகவான் உவாச்ச அங்கேயும் உபனிஷத்தில் இருக்குது பிரஜாபதி வந்து தேவர்களையும் அசுரர்களையும் படைத்தார் அப்படின்னு இருக்கு துவயாக பிராஜாபத்தியாக தேவாச்ச அசுராஷ்ட வேதம் முழுக்க இந்த மந்திரம் வரும் எங்கள்கிட்ட நிறைய கேள்வி வைப்பாங்க அடிக்கடி வேதத்தில் ஆயிரக்கணக்கான தடவை இந்த மந்திரம் அதான் வரும் தேவாசுரா ஆ ஆசன் அப்படின்னு ஒரு வரும் இந்த ஒரு சென்டென்ஸ் தேவர்களும் அசுரர்களும் போருக்கு தயாரானார்கள் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸோட மீனிங் இது வேதங்களில் அதிகமாக வர்ற சொ வரக்கூடிய ஒரு சொற்றொடர் வாக்கியம் அதில் வந்து பல இடங்களில் வந்து என்னாகும்னா சிலசமயம் அசுரர்கள் ஜெயித்தார்கள் சில சமயம் தேவர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னு வரும் தே தேவாபி ஜெயமு பஜந்தா அப்படி சொல்லி நிறைய மந்திரங்கள் அதனால் எங்களுக்கே கேள்வி கேட்குறது எல்லாம் ஓரல் டெஸ்ட் எங்களுக்கெல்லாம் அப்படி போது தேவாசுரா சையத்தாசன் சொல்லுவாள் முதல் காண்டம் அஞ்சாம் பிரஷ்னம் ஏழாவது அணுவாக்கம் தேவாசுரா சையத்தாஹாசன் அப்படி அப்படிதான் கேள்வி கேட்பாங்க அப்போ நாங்கள் அதை சொல்ல சொல்ல நாங்கள் அந்த மனசுக்குள்ளே அந்த மந்திரத்தை வச்சுன்னு சொல்லணும் இப்படிலாம் உண்டு வேத பரீட்சையெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி சிஸ்டம் சிஸ்டமெல்லாம் கஷ்டம்தான் அப்படி அப்படிலாம் முறையாக கேள்வி கேட்பாங்க அது மாதிரி நிறைய உண்டு எயேவம் வேதா நிறைய இடத்துல வரும் அப்புறம் வந்து ஏவம் வேதா வேதா வரும் எத்ரை யஜ் ஏன யஜந்தே இப்படி நிறைய வரும் இது மாதிரி நிறைய சொற்கள் சொற்றொடர் வேதத்தில் வரும் அப்போ அதை வைத்து கேள்வி கேட்பாங்க அதனால் இந்த தேவாசுரர்கள்ங்கிறத பற்றி நிறைய கருத்து இருக்குது வேதம் முழுக்க நிறைய இருக்குது அந்த அடிப்படையில் தான் இந்த அத்தியாயம் தொடங்க போகிறது இந்த அத்தியாயத்துக்கு பேர் தெய்வீ சம்பத் அசுர சம்பத் சாதாரணமாக சம்பத்துனால் நமக்கு எப்போவுமே நல்லதுன்னு தோணும் இந்த இடத்துல பார்த்தா நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க கெட்ட குணத்தை நிறைய சேர்த்து வச்சுருக்கான் அப்பா இவன் நல்ல குணத்தை நிறைய சேர்த்து வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கணும் சாதாரணமாக சம்பத்துனாலே அது ரொம்ப உயர்ந்ததுன்னு நினச்சின்ட்டுருப்போம் இந்த பத்துங்கிற தாத்தோட சம் சேர்த்தா சம்பத் அதோட வி சேத்தா விபத்து அதுதான் விபத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அது அதோட ஆ சேத்தா ஆபத்து ஆபத்து சம்பத் விபத்து இப்படிலாம் சொற்கள் உண்டு இந்த உபசர்க்கம் வந்து இருபத்தி அஞ்சு இருக்குது இது எது சேர்த்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகிடும் அர்த்தம் மாறும் பத்துங்கிறது ரூட்டு அந்த ரூட்டோடு இதை சேர்க்குறது அது நவுனுக்கு மாறும் வெர்பா பண்ணலாம் எப்படி இல்லாமல் உண்டுது ஆக இந்த இந்த முகவரையோடு இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறேன் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நம அசஷோடோத்தியாய दैवासुरसम्पद्विभागयोगः श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप अहिंसा सत्यमक्रोधः त्यागश्शान्तिरपैशुनम् दयाभूतेष्वलो लुप्त्वम् मार्दवं ह्रीरचापलम् तेजः क्षमाधृतिः शौचम् अद्रोहो नातिमानिता பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முதல் மூணு ஸ்லோகத்தில் தெய்வீ சம்பத்தை சொல்லுகிறார் இருபத்தி ஆறு குணங்கள் அதுக்கு பிறகு நாலாவது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் அசுர குணத்தை ஆரம்பிக்கிறார் அதுக்கு பிறகு விரிவாக விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஏழாவது ஸ்லோகத்திலிருந்து நடுவில் ரெண்டு ஸ்லோகம் இருக்குது அஞ்சு ஆறு பொதுவாக பேசுகிறார் ஏழாவது ஸ்லோகத்தில் இருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் அசுர குணங்களை விஸ்தாரமாக சொல்கிறார் பார்க்கலாம் ஸ்ரீ பகவான் உவாச்ச பகவான் பேசுகிறார் முதல் குணம் என்னதுன்னா பயப்படக்கூடாது அபயம் அபீருதா

ந வித்தியதே பயம் யஸ்மாத் மாத் அபயம் இது வுற்பத்தி அனுசாரேன சாஸ்திரம் இது பயம்னா நமக்கு தெரியும் எல்லாருக்கும் இதுக்கு பேர் பயத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க சாமானியம் பயம் விசேஷ பயம் சாமானிய பயம் விசேஷ பயம் சாமானியமாக நமக்கு வந்து பயம் இருக்குது இப்போ நடக்கிற போதே விழுந்துடப்படாது அப்படின்னு பயப்படுறோன்னு வச்சோக்கூடேன் அதெல்லாம் சாமானிய பயம் சாமானியமாக இருக்கிற பயம் நம்ம பகவத்கீதைக்கு கேம்புக்கு போகிறோன்னா நம்மளை விடுவாங்களா வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களோ இப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா நான் சொல்கிறேன் இதுக்காக சொல்ல இது மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்குது அது விசேஷ பயம் அதாவது நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது எல்லாருக்கும் இருக்கிற சுவாவம் அதை வந்து அதை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுறது இல்லை அது நேச்சுரலாக இருக்கிறது கல்டிவேட் பண்ணுற பயம் வேறு அன்கல்டிவேட்டட் நேச்சுரல் பயம் வேறு இப்போ கொண்டு போய் நான் உங்களை எல்லாரையும் ஒன்று பண்ணுறேன் எல்லோரும் வாங்கும் பாரதிய தீர்த்த வித்தியார்த்தி விலாசத்தில் மொட்டை மாடியில் அந்த பேரப்பட்டு வாழ் இருக்க இந்த பக்கம் கீழே விழுற மாதிரி அங்கே வரிசையாக எல்லோரும் உட்காருங்க உட்காந்துன்னு கண்ணை மூடிக்கோங்க தூங்கப்படாது எல்லாரும் தியானம் பண்ணுங்கன்னு என்ன தோணும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு சுவாமிஜி இருக்கார் நிஜமாவே எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டார் ஒரு இடத்துக்கு மலை உச்சி கூட்டின்னு போயிட்டார் கொண்டு போய் இந்த சூசைட் பாயிண்ட் இது மாதிரிலாம் இருக்கும் பாருங்க அந்த இடத்துல வரிசையாக உட்காருங்கிட்டார் சாமியார் சொல்கிறத மறக்க முடியுமா அவர் அகாடமி சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினேன் சுவாமி எல்லோரும் உட்காந்துண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போடிடேட் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஜென்ட்லி க்ளோஸ் அவர் போடுற சத்திலே விழுந்துருவோருக்கு இது நிஜமாக நடந்தது ரொம்ப அந்த சுவாமிஜி ரொம்ப பவர்ஃபுல் சுவாமி யாருன்னு சொல்ல மாட்டேன் என்ன எங்களுக்கெல்லாம் ரொம்ப அவர் பரவாயில்ல விடுங்க யாரும் விழலையாவா அதெல்லாம் அங்கே தான் அவன் நடுங்கின் இருக்கானே விழுவானே என்ன அப்புறம் வந்து சுவாமிஜிக்கு ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு இனிமே உங்கள் கிளாஸுக்கு வரவே அந்த ஃபியரில் வந்து ரெண்டு வகையான ஃபியர் இருக்குது நேச்சுரலாக இருக்கிற ஃபியர் இப்போ வந்து ஒரு குழந்தை கூட அம்மாவோடய தாலியை பிடிச்சிக்கிறது விழுந்துருவோமோன்னு பயப்படுறது அது வந்து கல்டிவேட்டட் ஃபியர்னு சொல்ல முடியாது அது டெவலப் பண்ண தான் என்ன அது அது அதை தான் பதஞ்சலி பகவான் பதஞ்சலி சொல்கிறார் இது போன ஜென்மாவில் இந்த ஜீவன் மரணத்தை அனுபவிச்சிருக்கு அதுதான் பயப்படுறதுங்கிறார் அதனால புனர்ஜென்மா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃபுங்கிறார் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படி இது வந்து பயப்படும் அப்போ ஏற்கனவே இதுக்கு ஒரு டெத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க தானே அது பிடிக்கிறது அப்படிங்கிறார் அதை வச்சுட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் மறுபிறவி இருக்குன்னு யாரும் பயப்படாதீங்கோ ரொம்ப அபயத்தோடு இருக்கும் அதனால் ப எல்லாருக்கும் யாருக்கும் அபயம் வேணுன்னா இந்த கையை ஞாபகம் வச்சுக்கோங்க கைனால் இந்த கை ஞாபகம் எல்லாரும் இந்த கையை ஞாபகம் வச்சுங்கோ பகவானோட கை தட்சிணாமூர்த்தி சின்முத்ரையோட ஒரு மாலையோட மாலையோட இப்படி வச்சுருக்கார் அபயஹஸ்தம் யாம் இருக்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்ம ஜானத்தை பெறுவதற்கும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் பொய்யாக இருந்தாலும் மாயையாக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் முறையாக வாழ வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உண்மையை புரிந்துகொண்டு நாம் அமைதியான ஆனந்தத்தில் நிலைத்திருக்க முடியும் என்பதற்காக குணங்களை பற்றி பேசுகிறார் நல்ல குணங்களை பற்றியும் தீய குணங்களையும் பகுத்தறிந்து இந்த குணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது தீய குணங்களை நாம் முற்றிலும் நீக்க வேண்டும் நல்ல குணங்களை நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உபதேசத்தை இந்த அத்தியாயத்தில் தொடங்கியிருக்கிறார் அபயங்கிறது எந்த காரணத்தை கொண்டும் வாழ்க்கையில் பயப்படக்கூடாது அபயங்கிறது ஒரு அச்சமின்மை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது ஆதிசங்கர் சொன்னார் அச்சமில்லாத தன்மையோடு வாழுதல் அப்படிங்கிறார் அபீருதா அபயங்கிற இது இதுக்கு நேரம் அபீருதா அப்படின்னு எழுதுறாரு அபீருதான்னா என்ன அர்த்தம்னா இந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கிற விஷயத்தில் சந்தேகப்படக்கூடாது சாஸ்திரம் சொல்லியிருக்கு நீ தர்மத்தை பண்ணினா உனக்கு புண்ணியம் கிடைக்கும் ஸ்வர்க்கம் கிடைக்கும் இல்லை நீ சொர்க்கம் வேண்டான்னு சொன்னால் சுத்தி கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் இந்த விஷயத்தில் சந்தேகப்படக்கூடாது நிஜமாக கிடைக்குமா எல்லாம் நான் என்ன பண்ணுறது இப்போது ஆசிரமத்தில் வந்து சேர்றவங்களெல்லாம் இவன் வந்து பிரம்மச்சாரியாக சேர வரான் ஒருத்தன் வந்து மன ஆசிரமத்தில் சேர்ந்து படிக்க வரான்னு வச்சுக்கோங்க வீட்டில் எல்லாேருக்கும் பயம் வந்துடும் இல்லையா ஒரு சின்ன பையன் இருபது வயசு பையன் ஆசிரமத்தில் வந்து சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவன் வாழ்க்கை என்னாருது அங்கே போய் இவனை காப்பாற்றுவாள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு பயம் வந்துவிடுறது அவனே இங்கே வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவனுக்கு பயம் வந்துவிடும் ஏன்னா முதல்ல அறிவு சரியாக வேலை செஞ்சுருக்காது அதனால தான் இங்கே வந்தானான்னு கேட்டுறாதீங்க ஏதோ கொஞ்சம் அவனுக்கு வந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குமே தவிர தன்னப்ப தன் இந்த பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிற திங்கிங்கெல்லாம் இருக்காது ஏன்னா ஆல்ரெடி மற்றவங்க இதெல்லாம் காப்பாற்றிட்டாங்க அதனால் ஒரு வேகத்தில் உண்மையை தேடல் இருக்கிறதுனால ஒரு சீக்கராக இருக்கிறதுனால வந்துடுவான் வந்ததுக்கப்புறம் ஆகும்னா நம்மளை யார் பார்த்துப்பா நம்மளுக்கு நமக்கு அது நிறைய பலவிதமான ஃபோபியா இருக்குது அந்த ஃபோபியாவோட வர்ணனை ஆரம்பித்தா சைக்காலஜியில் எண்ட்லெஸ்ஸாக போயின்னு இருக்கும் என்னெல்லாம் ஃபோபியா இருக்குது சில பேரை பார்த்தாலே தாங்காது அதனால் வந்து இந்த ஃபோபியான்னு சொன்னால் பயம் பயத்தை தானே ஃபோபியாங்கிறாங்க என்னெல்லாமோ ஃபோபியா இருக்குது எலெக்ஷன் வந்துவிட்டு அது ஒரு ஃபோபியா பயம் பணத்தை இப்போ எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு லட்ச ரூபாய் எடுத்துன்னு போகிறதுக்கு யோசிக்கிறாங்க காரில் ஏன்னா அதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகணும் நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இது எண்ட்லெஸ்ஸாக போயின்னு இருக்கோம் அதனால் எப்போ பார்த்தாலும் மனுஷனுக்கு வந்து இவனுக்கு அந்த லிமிட்டேஷன் இருக்கிறதுனால ஒரு இன்செக்யூரிட்டி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது இன்னும் பதினஞ்சு வருஷம் கழித்து சனி தசை ஆரம்பிக்க போகிறதுன்னு ஜோசியர் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அது பதினஞ்சு வருஷம் கழித்து தான் வரப்போகுது இப்போ நீ இந்த வருஷம் இதெல்லாம் உனக்கு நல்ல தசை தானே இப்போ இருக்கு சந்தோஷமாக இருக்கலாமே என்ன அது வரப்போகிறதேம்மா சரி நீ அன்னைக்கு இருந்தால் பார்த்துக்கலாம்ண்ணா என்ன இப்படி சொல்கிறீங்க எல்லாருக்கும் இந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு எல்லா தான் வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்களே நாளைக்கு உனக்கு யாரா பார்த்துப்பா உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ் ஆஸ்பத்திரிக்கு யார் கூட்டிட்டு போவா உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் இதெல்லாம் தெரியுமா நீ பாட்டுக்கு ஏதோ பைத்தியகார்த்தனமாக பண்ணிவிடாதே இவனுக்கு பயம் இல்லாட்டானும் பயம் நிறைய பேர் ஆக இது இது வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணுங்கிறார் கிருஷ்ணர் நம்ம மனசில் இருக்கக்கூடிய இந்த குணத்தை ஒரு ஒரு தனி மனிதனும் அவன் வந்து தனியாக வந்துட்டு தான் போகிறான் தேவையில்லாத பயத்தை எல்லாம் வளர்த்திக்க கூடாது உலகத்துக்கு வந்துட்டோம் சாஸ்திரம் நமக்கு அழகாக வழி சொல்லி கொடுக்கறது அதில் சொல்கிறார் சாஸ்திரோபதிஷ்டே அர்த்தே சாஸ்திரம் உபதேசம் செய்த விஷயத்தில் சந்தேகம் ஹித்வா சந்தேகத்தை அடியோடு விட்டுவிட்டு அனுஷ்டான நிஷ்டத்துவம் அப்படின்னு சங்கராச்சாரியரோட அவர் அபிருத்தாவோட நிறுத்தினுட்டார் அதுக்கு விளக்கம் சொல்கிற ஆசிரியர்கள் அவருடைய சிஷியர்கள் அதை சொல்கிறாங்க சாஸ்திரம் சொன்ன விஷயத்தில் சந்தேகத்தை முற்றிலும் விட்டுவிட்டு அதை நன்றாக கடைபிடிக்கிறதுக்கு பேர் தான் அச்சமின்மையை உடையவன் அர்த்தம் மனசில் ஒரு அச்சமும் கிடையாது உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுவார் உபனிஷத்தங்களிலிருந்து ஒரு பெரிய சொல் ஒன்று ஒன்று வருகிறதென்றால் அது அபீகி பயப்படாதே அச்சப்படாதே கவலைப்படாதே நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே இந்த உடம்புக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை செத்தப்புறம் இதுக்கு உனக்கும் சம்மந்தம் இருக்க போகிறது இல்லை இது வரைக்கும் அது எப்படி இருந்தால் என்ன எப்படி இருந்தால் என்னென்ன நடத்த மனம் போன மோக்கில் இல்லை அது பகவான் சொல்லியிருக்கார் யோகக்ஷேமம் வகாமியம்மன் பார்த்துருக்கார் என்னெல்லாமோ போயிடுவாங்க எல்லாருக்கும் பயம் ஃபாரின்ல இல்லை இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கே பயம் இருக்கும் என்னென்னா எப்போ விட்டுட்டு போயிடுவானோ எப்போ இவன் என்ன விட்டுட்டு போயிடுவாளோன்னு அவனுக்கு பயம் அவளுக்கு இவன் எப்போ நம்மளை விட்டுட்டு போயிடுவானோன்னு பயம் ஜமா இருக்கா இல்லையா நிறைய இருக்கு போராட்டத்துக்கு நிறைய ஆர்கனைசேஷன் வேறு இன்னும் ஆர்கனைசேஷன் ஆர் யூ எலோன் ப்ளீஸ் கால் பெருசு பெருசா போட்டுருமா தனியாக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா எங்களை கூப்பிடுங்கள் அதுக்கு எத்தனையோ அர்த்தம் மனுஷனுக்கு ஒரு இடத்துல தனியா நீ யாராக கூட இருங்கோ எனக்கு என்னவோ பண்றேன் இங்கேருந்து அங்கே போகணும் நான் பாரதிய தீர்த்த வித்யார்த்தி விலாசத்துக்கு அங்கே யாராவது ஒருத்தன் சொல்லியிருப்பான் நேற்றுக்கு தான் இங்கே ஒரு பாம்பை பார்த்தேன் இருப்பான் பரவாயில்ல அப்படியாவது ஆசிரமத்து பாம்பு கிடைச்சா சாவோமே வெளியில இருக்கிற பாம்புக்கு பதிலா ஆசிரமத்து பாம்பு ஆசிரமத்து பாம்புனால் வேற அர்த்தம் பண்ணிக்க கூடாது அதில் ஏதோ கிடைச்சா அந்த ஒரு அச்சமின்மை வேண்டாமா ஆ இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது சின்ன வயசுல அப்படி தான் சொல்லுவாங்க ஏ இதெல்லாம் பண்ணாது அதை பிடிக்காது பிடிக்காது இவங்க இவங்க கொடுக்குற கல்வி இந்த இந்த வெய் லௌகிக தான் நிறைய ஃபோபியா ப்ராப்ளம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் லௌக்கிக தான் நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் சும்மா ராமாயணம் மகாபாரதம் கொஞ்சம் தெரியும் சாவடியில் உட்காந்து படிப்பான் விவசாயம் பண்ணுவான் ஏதோ நிம்மதியாக இருப்பான் சாயங்காலம் அரிக்கன் லேம்பை வச்சுக்கிண்டே வண்டியை ஓடிட்டாங்க எலக்ட்ரிசிட்டி போயிடுமோன்னு இப்போ பயம் தொட்டத்துக்கெல்லாம் பயம் அதனால் இது இருக்கக்கூடாது ஒன்று ஒன்று வரும்போது நீங்கள் அதை தியானம் பண்ணி எனக்கே இதுக்கு யாம் இருக்க பயமேன் பகவான் சொல்கிறார் நான் க நான் இருக்கேன் நீ கவலைப்படாதப்பா பார்த்துக்குறேன் எல்லாத்துக்கும் யாரையும் நம்பி கொடுக்க முடியாது ஏதாவது தைரியமாக நகைகள்லாம் போட்டுட்டு சௌரியமாக ஃப்ரீ ஃப்ரீயாக பன்னெண்டு மணிக்கு ராத்திரி போக முடியுமா நடந்து உடம்பு முழுக்க சர்வாலங்கார பூஷிதா ஜாய் ஆலுகாஸ் அதெல்லாம் போட்டு போட்டு ரோட்டில் போயிட முடியுமா யார் ஒன்று போட்டுக்க சொன்னாமா நான் நிறைய இதை பற்றி சொல்ல முடியும் இருந்தாலும் ஃபியரை பற்றியே ஒரு மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இந்த அச்சம்ங்கிறது ஒரு தேவை இல்லாதது குழந்தையில் இருக்கிற வித ஒரு விதமான பயம் அப்புறம் வாலிப பருவத்தில் இருக்கிற மற்ற ஒரு பயம் அப்புறம் வந்து வயசான பிறகு வேறு விதமான செக் இன் செக்யூ செக்யூரிட்டி ப்ராப்ளம் பயம் பயம் அப்புறம் கடைசியில் வந்து சாகர் வரைக்கும் பயம் செத்து போயிட்டால் என்ன ஆகுமோ பயம் சில சமயம் வந்து ரொம்ப கடைசி காலத்தில் தான் தெரியும் சாஸ்திரத்தில் நீ இதை பண்ணினத்துக்கு இன்னென்ன அது வேறு ஒரு சினிமா எடுத்துருவான் அந்நி என்ன வச்சுருவான் நீ இந்த பாவம் பண்ணத்துக்கு இதெல்லாம் இந்த தண்டனை கருட புராணத்தில் சொல்லியிருக்குன்னு விடுவான் அப்போ இவனுக்கு அந்த நேரம் தான் தெரியும் எழுபத்தஞ்சு வயசில் இவனுக்கு வந்து பாவத்துக்கு இந்த பாவத்துக்கு இந்த பலன்னா அந்த பாவம்லாம் கண்ணு முன்னாடி வந்ததுன்னு வச்சுங்கோ இவனுக்கு சாகிறதுக்கும் பயம் வாழ்கிறதுக்கும் பயம் எங்கே பார்த்தாலும் பயம் அதான் பாரதியாருக்கு அது பிடிக்காத ஒரு குணம் அச்சம்தான் அவலமாம் அனைத்தை காட்டிலும் அவலமாம் புலமை அச்சம்பர் எல்லாத்தை விட ரொம்ப மோசம் இந்த அச்சங்கிறார் பாரதியார் பாரதியாருக்கு இந்த அச்சம் தவிர எடுத்த உடனே அறம் செய்ய விரும்புன்னு இருந்தது யார் இவங்க எழுதினது ஔவையார் எழுதின பாட்டில் முதல்ல அறம் செய்ய விரும்புன்னு இருந்தது ஆனால் இவர் என்ன பண்ணார்னா இவர் புதிய ஆத்திச்சூடி எழுதினார் எழுதுகிற போது முதல்ல என்ன சொன்னார்னா அச்சம் தவிர ஆண்மை தவறேல் வீரியமாக உடம்பில் இந்த பலமாக இந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் திருக்குறளையும் நம்ம படிக்கிறோம் எனது தீவினை அச்சம் பாபத்துக்கு பயப்படணும் புண்ணியம் பண்ணுறதுக்கு எனதுக்கு பயப்படணும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை இதுக்கு பயப்படணும் பாபத்துக்கு பயப்படணும் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் திருநாவுக்கரச சுவாமியை சொல்கிறார் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை எதுலிருந்தும் எனக்கு பயம் இல்லை நானும் யாருக்கும் பயத்தை கொடுக்கவும் மாட்டேன் நானும் பயப்பட மாட்டேன் எஸ்மான்னோத்விஜத்தே லோக்கா லோக்கான்னோ திஜத்தே ஜய அகம் அபயோஸ்மி அஹிம்சா அஹிம்சகா அஸ்மி யாரையும் நான் பயமுறுத்தவும் மாட்டேன் அதனால தான் சன்னியாசி என்ன சொல்கிறான் தெரியுமா சன்னியாசம் வாங்கிக்கிற நேரத்தில் நான் எல்லோருக்கும் அச்சமின்மையை கொடுப்பேன் அப்படின்னு துறவு ஏற்கிறபோது சொல்கிறோம் என்னை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் நான் சமூகத்துக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் என்னை வந்து ஒருத்தன் வெட்டி கொல்ல வந்தால் கூட அவனை நான் வந்து வதம் பண் அவனுக்கு நான் அஹிம்சை பண்ண மாட்டேன் இதை விட இங்கே இருக்க முடியும் அஹிம்சா சார்வபௌமா மகாவிரதம் அந்த கையில் வந்து ஜலம் எடுத்துட்டு கண்டி கையில் நிறைய தண்ணீர் எடுத்துட்டு நதியில் விடுவோம் அபயம் மத்த சர்வபூதேபிய ஸ்வஹா என்னிடமிருந்து எல்லா உயிர்களுக்கும் அச்சம் நீங்கட்டும் அப்படின்னு துறவு வாழ்க்கையில் முதல்ல சொல்கிறது நான் எந்த எந்த ஒரு சரி ஜீவனையும் நான் ஹிம்சை பண்ண மாட்டேன் சரி அ அபயம் அதுதான் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் இது ஒரு அர்த்தம் அதேதான் இதெல்லாம் யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு இவர் ஒருத்தர் வியாக்கியான கார் எழுதியிருக்கார் இது ஆனந்தகிரி மதுசூதன சரஸ்வதி எல்லோருமே இதை தான் சொல்கிறாங்க அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் இந்த துறவு வாழ்க்கையில் தனியாக இருக்காங்க அப்புறம் ஒன்றும் வச்சுக்கல ஒரு பொருளும் வச்சுக்கலை அப்போ வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டா நான் எப்படி ஜீவிக்கிறது பேசிக் நீட்ஸ் எல்லாம் கூட இல்லைன்னா நான் ஒன்றும் லக்ஸுரி நீட்ஸு கேட்கல பேசிக் நீட்ஸ் எல்லாம் கூட இல்லாமல் என்னால் லீவ் பண்ண முடியுமா அப்படின்னா துறவி அப்படி தானே போயிட்டே தானே இருப்பார் பரிவராஜுக்கு சந்நியாசி சுரமந்திர தருமூல நிவாசா ஷையா பூதல மஜினம் வாசகா சர்வ பரிக்கிரக போகத் ஆகையினால் வந்து கதம் ஜீவிஷ்யாமி சன்னியாசத்தில் அந்த மந்திரங்கள்லாம் வரும் பகவானே நான் எல்லாத்தையும் விட்டுவிட்டேன் உன்னுடைய திருவடியை சரணாகதி பண்ணியிருக்கேன் என்னை காப்பாற்ற வேண்டியது நீதான் பொறுப்பு அப்படி சொல்லி ஒரு ஸ்லோகங்கள்லாம் வரும் அப்புறம் அவரும் எனக்கு அச்ச அபயத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி தான் இது உபனிஷத் இது விவேக சூடாமணி கிரந்தம் ஆரம்பிக்கிறது சிஷ்யன் வந்து நமஸ்காரம் பண்ணுறான் நான் சம்சாரத்தில் கஷ்டப்படுறேன் சுவாமி அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படிங்கிறான் சுவாமின் நமஸ்தே நதலோக பந்தோ காருண்ய சிந்தோ பதிதம் பவாப்தவ் இந்த பிறவி துன்பத்தில் உழன்று கொண்டே இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் பெருத்து சார் பறந்து பறந்து சாகிறேன் சுவாமி இந்த சம்சாரத்திலேருந்து என்ன விடுவிங்கோ அப்படின்ன உடனே குரு சொல்கிறார் துர்வார சம்சார தவாக்னி தப்தம் தோதூயமானம் துரதிருஷ்டவா தைஹி பீத்தம் பிரபன்னம் பரிபாயி மிருத்யோ சரண்யமன்யம் எதம் நஜானே இந்த வாழ்க்கை துன்பம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறது துர்வார சம்சார தவாக்னி தப்தம் சுற்றி வர எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை சுவாமி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஹவு டு லிவ்ன்னு தெரியலை இப்படி எல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் வாழ்ந்து தான் இருக்காங்க துர்வார சம்சார தவாக்னி தப்தம் தோதூயமானம் துரதிருஷ்டவாத்தை ஏற்கனவே சுற்றி வர காட்டு தீ எரியுறது போராத்துக்கு காற்று வேறு விசேஷமாக அடிக்கிறது அது மாதிரி எனக்கு துரதிருஷ்டம் நான் பண்ண பாவமோ என்ன தெரியல இன்னும் கூடிகிட்டே போகிறது வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும் மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும் தொடர்ந்து வருதான் அடுக்கி வரினும் அழிவிலான் நான் அதெல்லாம் ராஜாவுக்கு லக்ஷணம் வேணும் அஞ்சாமை அறிவுடைமை தூங்காமை கல்வி துணிவுடைமை தர்மத்தில் நிலச்சி நிற்கணும் தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பயம் இருக்காது நான் பகவானுடைய பக்தன் நான் தர்மத்தில் இருக்கேன் எனக்கு என்ன குறை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அந்த விவேக சுடாமணியில் இன்னும் இருக்குது அவர் வந்து குரு சொல்கிறார் கவலைப்படாதேப்பா பீத்தம் பயந்து போய் நமஸ்காரம் பண்ணின்னு உங்களே உங்களை என்னை காப்பாற்றுங்கன்னா மாபைஷ்ட வித்வன் பயப்படாதே அதனால் குரு வந்து சிஷியனுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது அபயப்பிரதானம் கவலைப்படாதே நான் இருக்கேன் உனக்கு அறிவை கொடுக்குறேன் அந்த அறிவின் துணை கொண்டு அச்சத்தை வெல்வாயாக தவ நாஸ்தி அபாய அது ஒன்று அப்புறம் வந்து இப்போ சொல்லிட்டோம் பார்த்தீங்களா முதல்ல ஒன்று என்ன சாஸ்திரோபதேசம் பண்ண விஷயத்தில் சந்தேகமே இல்லாமல் பரிபூர்ண ஸ்ரத்தையோடு அனுஷ்டானம் பண்ணுறது நம்ம லைஃப்பில் ஒன்றும் மிஸ் பண்ண மாட்டோம் இதை மிஸ் பண்ணக்கூடாது வாழ்க்கையில் எதை மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணலாம் மிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த வாழ்க்கையில் இந்த தர்மானுஷ்டானத்தை ஒருத்தன் மிஸ் பண்ணக்கூடாது இது கிடைக்காது ஆகா அந்த சந்தேகம் இல்லாமல் அதை பண்ணணும் அப்புறம் ஒன்றுமே இல்லைன்னாலும் நான் எப்படி வாழப்போகிறேன் நான் எந்த சூழ்நிலையிலும் நான் வாழ்வேன் இல்லாட்டி சந்தோஷமாக சாவேன் எனக்கை பற்றி கவலை கிடையாது நான் இந்த பயப்பட்றதுக்காக பிறந்தேன் சந்தோஷமாக என் வாழ்க்கையை பூர்த்தி பண்ணுவேன் என்ன கொள்ளுறேங்கிறானா கொல்லு குண்டு வைப்பேங்கிறானா வை அதனால உனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதை தான் நம்ம சொல்கிறோம் என்ன என்னை வந்து கொல்றதுனால என்ன ஒரு குண்டு வச்சு கொல்றதுனால உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னா அந்த சந்தோஷம் எனக்கு சந்தோஷம்ப்பா எப்படியோ எல்லோருக்கும் இன்பம் தரணும் அது மாத்திரமில்லை என் என்னுடைய ஞான சாஸ்திரப்படி குண்டு வைக்கிறவனும் நான் தான் குண்டுனால் கொல்லப்படுறவனும் நான் தான் இல்லாட்டி ரெண்டும் உண்மை இல்லை எனது உபௌத்தவுன விஜாநீத நாயம் ஹந்தின ஹன்யத்தை ஞானம் வேலை செய்ய வேண்டாமா ஆதிசங்கரரை வந்து இந்த காப்பாளிகன் வந்து கேட்குறான் நீ ரொம்ப எங்கேயா இருக்க சன்னியாசி சர்வ லட்சணங்களும் இருக்குது என்னோட காளிக்கு பலி கொடுத்தா எனக்கு இஷ்ட சித்தி நிறைவேறுங்கிறார் எல்லாரும் தூங்கிட்டுருக்குறோம் வந்து என்னை கூட்டின்னு போங்கிறார் சொல்ல முடியுமா நம்ம யோசிச்சு பாருங்க எல்லாரும் தூங்கி என்னுடைய சிஷியர்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிற போது வா நான் வரேன் உங்க கூடயே வரேன் என்னை பலி கொடுத்துக்கோங்கிறார் அவங்க கூட போது தான் இவர் தடுத்து நிறுத்துறாரு வச்சுங்க அந்த கதையெல்லாம் வேறு எப்படி தைரியமாக போகிறேங்கிறாரே வரட்ட நான் வரேன் காளிக்கு போய் என்னால் என் நான் வந்து காளிக்கு பலியான ஒரு காபாலிகனுக்கு அவனோட வாழ்க்கைக்கு பிரயோஜனம் கிடைக்கும்னா அந்த காபாலிகனும் என்னோட அத்தியஸ்தம் பண்ணப்பட்டு வந்தானே அந்த ஞானம் இருக்கிறதுனால தானே போகிறார் சைத்தன்யத்தில் அத்தியஸ்தம் பண்ண வந்தானே காளியும் அத்திய சைத்தன்யத்தில் அத்தியஸ்தம் பண்ணது தான் இந்த காளிக்கு பலி கொடுக்குற இந்த சரீரமும் சைத்தன்யத்தில் அத்தியஸ்தம் தான் அதை கொடுக்குற பலி கொடுக்குறவனும் அவனும் அந்த எஜமானனும் அத்தியஸ்தம் பண்ணப்பட்டவன் தான் நடந்தால் நடந்துட்டு போகிறது அப்படிப்பட்ட ஜானத்தில் இருக்கார் அவர் அதனால் அது புரிஞ்சுக்கணும் நவித்யத்தை பயம் எஸ்மாத்து தத்து அபயம் ஆ சாஸ்திரத்தினால சாஸ்திரம்தான் அபயமா எவன் சாஸ்திரத்தை கை உடையவனாக இருக்கிறானோ அதனால தான் அபயப்பிரதாத்தா நமக்கு அப் அச்சமின்மையை போக்குவது எதுன்னா சாஸ்திரம் பகவத்கீதை என் மனசில் இருக்கிற அச்சத்தை நீக்குகிறது அர்ஜுன மனசுலேயும் இருந்தது அர்ஜுன் நம்ம எல்லோரும் பயப்படுறத வந்து இப்போ பதினோரா அத்தியாயத்தில் படிச்சுருக்கோம் இன்னும் சில அத்தியாயங்கள் எல்லாம் இருக்குது அங்கே படித்தோம் அர்ஜுனுக்கு வந்து பயம் வருது பகவானோட விஸ்வரூபத்தில் எல்லாம் சம்ஹாரம் நடக்கிற போது பீஷ்மர் துரோணர்லாம் பல்லுக்கு இடுக்கில் சிக்கின்றத பார்த்துட்டு என்ன ஆக்யாகிமே கோ பகவான் உக்ரூபா அப்படின்னு பயப்படுறான் அப்புறம் பயத்தை நீக்கிறார் அதனால தான் விஷ்ணு சாஸ்திராமத்தில் படிக்கிறோம் பயக்கிருத் பயநாசனஹ அச்சத்தை உண்டு பண்ணுபவரும் ஆண்டவனே அச்சத்தை நீக்குபவரும் ஆண்டவனே பயக்கிருத் பயநாசன அதாவது சாஸ்திர ஞானத்துக்கு அபயங்கிறார் புரியுதா அபயங்கிறது ஒரு குணம் அபயத்தா அபயத்தை உடையவனாக இருப்பது அச்சமின்மை அபயம்ங்கிறது மொட்டையாக நிற்கிறது அந்த அபயங்கிற குணம் யாருக்கிட்ட இருக்கோ அவனை சொல்கிறார் அபிருத்தாங்கிறார் சங்கராச்சாரியர் இப்போது சத்தியம் வேற சத்தியவான் வேற சத்தியத்தை உடையவன் சத்தியவான் அடக்கம் உடைமை தான் வள்ளுவன் அப்படி சொன்னார் அன்பு உடைமை பொருள் உடைமை பண்பு உடைமை ஒழுக்கம் உடைமை உடையவனாக இருக்குன்னு அர்த்தம் குணம் குணின்னு அர்த்தம் அபயம்ங்கிறது குணம் அந்த குணத்தை யார் உடையவனா இருக்கானோ அவன் அபய அபய உபனிஷத்து நிறைய இருக்கு அபய பிரதிஷ்டாம் இருக்கு அப்புறம் இன்னொரு அர்த்தம் உண்டு அதாவது அத்வைத்தத்தை துவைத்தமாக பார்க்கறது தான் பயம் அத்வைதந்தான் பரமார்த்த சத்தியம் துவைத்தம் வந்து மித்யா துவைத்தத்தை சத்தியம்னு நினைக்கிறது தான் பயம் அத்வைத்தந்தான் சத்தியம்னு புரிஞ்சுக்கிறது அபயம் அந்த குணம் ஏன்னா ரெண்டாவதாக இருந்தால் தானே தித்தீயாத்வை பயம் பவதி அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அப்படி இருக்கிறது என்று நினைத்தால் அது பயத்தை உண்டு பண்ணும் கடவுள் என்ன என்ன பண்ணுவாரோ தெரியல என்னோடய தப்பெல்லாம் மன்னிச்சு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொல்கிறோமே ஆனால் அந்த அளவுக்கு நான் சொல்லலை இங்கெல்லாம் பெரியவங்கள்லாம் வந்து இது தெய்வ குணங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க அதாவது முதல்ல சாஸ்திரத்தில் பரிபூர்ண சரணாகதி பண்ணி குருவை சரணாகதி பண்ணி யார் உலகத்தில் நமக்கு யாரும் கை கொடுக்க போகிறது இல்லை அப்பா அம்மா கொஞ்ச நாள் கழித்து நம்மளை விட்டு போயிடுவாங்க உறவுகள் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஃபேமிலி எல்லோரும் எல்லாேருக்கும் எல்ல இருபத்தி நாலு மணி நேரம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நமக்கு நாமே தான் துணை நாம் எல்லாருக்கும் துணையாக இருக்கலாம் ஆனால் நம்ம யார்கிட்டையும் துணையை எதிர்பார்க்காமல் தான் நமக்கு நல்லது ஒரு ஒருத்தரும் அப்படி இருக்கணும் நான் பிறருக்கு அச்சத்தை தயார் நான் எந்த காரணத்தை கொண்டும் அச்சப்பட போவதில்லை அதனால தான் அந்த பாட்டுக்கே பேர் பண்டார பாட்டு அச்சமில்லை அச்சமில்லைன்னு இருக்கே அது அதுக்கு பேர் பண்டார பாட்டுன்னு வச்சுருக்கார் தலைப்பு அதாவது விஷத்தை விஷத்தில் தோச்சு வச்சுண்ட ஈட்டியை உடம்பில் குத்தினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது நம்ப முடியுமா அதாவது ஒரு ஈட்டி இருக்குது ஆயுதம் இருக்குது அதை வேறு விஷத்தில் வேற தோச்சுருக்கான் தோச்சு அடிக்கிறான் அப்போவும் நான் வந்து அச்சப்பட மாட்டேன் சரி அதனால தான் ஆஞ்சநேயரை நினச்சா பயம் போகுங்கிறோம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் ஆஞ்சநேயரை தியானம் பண்ணினால் அவருக்கு எவ்வளோ தைரியமாக இருந்தார் அவர் சூரியனே போய் நேரில் பிடிச்சிட்டார் பிறந்த உடனே அது ஆஞ்சநேயரை தியானம் பண்ணால் நமக்கு பயம் இருக்காது அதான் சொல்லுவாங்க இந்த குழந்தைகளெல்லாம் எல்லாம் ரொம்ப பயமுறுத்தப்படாது அது வந்து இப்போ சைக்காலஜியில் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அழகாக எல்லாம் எதெல்லாம் சொல்லணுமோ அப்படின்னு இதாக சொல்லணுமே தவிர எதை குறித்தும் பயமுறுத்தக்கூடாது நான் அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும் அது மாத்திரம் இல்லை அதாவது செய்ய வேண்டியதை செஞ்சுட்டா செய்ய வேண்டியதை செய்யாததுனால உண்டாகக்கூடிய நரக்கம்னு சாஸ்திரம் இருக்கு அது பேர் பிரத்யவாயம்னு பேர் பிரத்தியவாயம்னால் செய்ய வேண்டிய கடமையை செய்யாததினால் வரும் பாபம் அதற்கு துன்பம் வரும் அந்த அந்த அது வராமல் பார்த்துக்கணுங்கிறார் நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யாவிட்டால் அதற்காக வருகின்ற பாபம் உனக்கு பயத்தை உண்டு பண்ணும் எனவே நீ என்ன பண்ணணும் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுடணும் கர்த்தவியத்தை விடப்படாது ஆஹா அபய அபீருத்தன்னு என்ன அர்த்தம் கர்த்தவியம் செய்ய வேண்டிய கடமையை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது அஹ் அது அந்த அனுஷ்டான ஷீலதாங்கிறார் அஹ தர்மானுஷ்டான ஷீலதா இப்போ எத்தனை அர்த்தம் சொன்னேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை நான் ஒன்றும் நம்பர் போட்டுக்கலை நீங்களே பார்த்துக்கோங்க இந்த லௌக்கிகமான பயம் வைதிகமான அதாவது உலக வாழ்க்கையில் இருக்கிற பயம் பணம் பதவி புகழ் ஊர் இதெல்லாம் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுமே அந்த ஒரு இன்செக்யூரிட்டி டைப் எத்தனை விதமான இன்செக்யூரிட்டி இருக்குது அப்புறம் ரிலீஜியஸில் உள்ளுக்குள்ளே மதத்துக்குள்ளே விட்டால் தர்மானுஷ்டானம் அதில் வேறு நிறைய இருக்குது அப்புறம் சம்சாரத்தை நினச்சா பயமாக இருக்குது ஆக துவைத்தம் பயம் எல்லாம் வந்து லௌகிக திருஷ்டியாக அபீருதா சாஸ்திர தர்மா தர்மசாஸ்திர திருஷ்டியாக அபீருதா அபீருதான்னா அச்சங்கிற எண்ணம் குணம் இல்லாமல் இருப்பது ஒழுங்காக இருக்கிறதில் ஈடுபாடு நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பிரேம ஒரு மனுஷன் தைரியமாக பேசுகிறான்னு சொன்னால் அந்த பயம் அந்த தர்மத்தில் இது இருந்தால் தான் முடியும் இல்லாட்டி முடியாது ஒரு தப்பு பண்ணுறவனுக்கு மனசில் இருக்கிற தப்பு பண்ணுறவனுக்கு மனசில் ஒரு பயம் இருக்கும் தப்பு பண்ணலைன்னா நம்ம தப்பு பண்ணலைன்னா நமக்கு எதுக்கு பயம் குழந்தைங்களை பார்த்து கேட்டிங்கன்னா தெரியும் தப்பு பண்ணாத குழந்தையை பார்த்து தப்பு பண்ணினியான்னு கேட்டோம்னா நான் எங்கே பண்ணேங்கோ தப்பு பண்ணியிருக்கிற குழந்தைய கேட்டிங்கிறன்னு உனக்கு யார் சொன்னாங்க அடுத்த நிமிஷம் அதுதான் கேட்கும் அது பயப்படுறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட இது நம்மக்கிட்ட இப்படி ஒரு ஸ்வாவம் இருக்குது இதை அட்ரஸ் பண்ணணும் அதனால் சம்ச மோ அத்வைத பிரம்மஜானத்தை பெற்றுட்டால் கேட்கவா வேணும் அபயம் வை ஜனகிராப்தோ சி அப்படிங்கிறார் யாக்ஞவல்கர் ஏ ஜனக்க அபயம் பிராப்தஹா சி நீ அச்சமின்மையை அடைந்து விட்டாய் பிருகதாரணி கோபநிஷத்தில் சொல்கிறார் ஆக அதனால் என்ன ஆகும்னா இந்த அபயங்கிற குணம் இருந்தால் தான் மனசில் அமைதி இருக்கும் அபயங்கிற குணம் இல்லைன்னா மனசில் சாந்தி இருக்காது சாந்தி இருக்கிற மனசு தான் ஒருமுகப்படும் அச்சமின்மை இருக்கும் உள்ளத்தில் தான் அமைதி தோன்றும் அமைதி இருக்கும் உள்ளத்தில் தான் மன ஒருமுகப்பாடு இருக்கும் மன ஒருமுகப்பாடு இருக்கும் மனதிற்குத்தான் உண்மை விளங்கும் உண்மை விளங்கினால்தான் வாழ்க்கை என்ன சொல்கிறது பயனுடையதாகும் மெய்ப்பொருளை அறியலாம் ஆக போரும் ஆஹா அபயம் அடுத்தது என்ன மூணு சேர்ந்து ஒன்று சொல்கிறாங்க இந்த மூணு இருக்க அபயம் சத்வ சம்சு சம்சுத்தி ஞானயோக யோக வியவஸ்திதி சத்வசம்சுத்திஹி அப்படின்னு சொன்னால் நான் காலையிலே சொல்லிட்டேன் சாமானிய பயம் விசேஷ பயம் இந்த சாமானிய பயம்ங்கிறது பொதுவாக இருக்கிறது இந்த காண்டெக்ஸ்டில் சாமானிய பயமும் போயிடும் சாமானிய இல்லை அதாவது இயற்கையாக இருக்கிற சில அச்சம் நல்லவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இயற்கையாக இருக்கிற அச்சம் அப்புறம் செயற்கையாக நாம் உண்டு பண்ணிக்கிறது நிறைய பிளேனில் ஏறின உடனே பக்கத்தில் இருக்கிறான் சரியாக போகணும் கடவுளே உன்ன மாதிரி இருக்கிறவன்லாம் போனால் நல்லது தான் சில பேர் அப்படி எடுத்த உடனே பகவானே மறுபடியாக போயிடுச்சு கடவுளே அதெல்லாம் பிரார்த்தனை பண்ண வேண்டியது நல்லது தான் இவன் அங்கே போய் என்ன சினிமா பார்க்க போகிறான் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறான் பிளேனில் ஏறி ஏதோ ஏதோ லோகத்துக்கு க்ஷேன் உலகத்துக்கு நன்மை பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறான் அவன் எங்கேயோ டூர் கிளம்புறான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது எப்போ பார்த்தாலும் கார்ல ஏறத்துக்கு பயமாக இருக்குது ஏறினாலும் ரோட்டில் போது கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணுறவோ அப்படிங்கிறான் இப்படி இப்படிங்கிறான் இவன் காரில் பிரேக் போட்டால் என்ன ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது அது லோக போகணுன்னா என்ன நடக்கிறதோ நடந்துட்டு போகட்டும் விட்டுரும் பயப்படாங்க நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பயம் இல்லை இப்போ வந்து விடுத்துன்னு நான் இத்தனை நாளாக இதை பற்றி திங்க் பண்ணதில்லை இப்போ நீங்கள் சொன்னதுக்கு பிறகு திங்க் பண்ணும் போல இருக்கு நான் இரு இருக்கு நாளைக்கு நல்லதை கெடுக்கணும் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சத்வசம்சுத்தி சத்வசம்சுத்தி அப்படின்னா அந்த இந்த இடத்துல சத்வன்னு சொன்னால் மனம் உள்ளம்னு அர்த்தம் உள்ளத்தின் உள்ளத்தின் சிறந்த தூய்மை தெய்வீக தூய்மை மனசில் மாஷே இல்லை மணி அதனால் கொஞ்சம் கூட குறை இல்லை நிஷ்கப்பட்டமாக இருக்கான் சத்வ சம்சுத்தினால் நிஷ்கப்பட்ட புத் நிஷ்கப்பட்டா கொஞ்சம் கூட கமடம் கமிடம் கிடையாது நிறைய பேர் சொன்ன பாருங்கள் வெகுளிங்கிறான் சாதாரணமாக வெகுலின்னா கோபம்னு அர்த்தம் இந்த இடத்துல என்ன அவன் அவர் ஒரு வெகுளி இங்கே அப்பாவி அப்படிங்கிறான் இல்லையா அது மாதிரி யார்கிட்டையும் ஏமாத்துறது பித்தலாட்டம்ன்றதெல்லாம் கிடையாது ரூபாயை வாங்கி ரெட்டிப்பாக கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்போ வந்து சத்வசம் சம்சுத்தி சத்வசிய அந்தரணசிய சம் பரவஞ்சன மாயா அநிர்த்தாதி பரிவரஜனம் சுத்தபாவேன விவகாரா இத்தியர்த்தா சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார் விவகாரம் பண்ணுற போது டிரான்சாக்ஷன் பண்ணுற போது இன்னொருத்தரை கடுக்கணும்னு நினைக்கப்படாது பொய் பேசப்படாது உள்ளே ஒன்று வச்சு வெளியில் இது பண்ணப்படாது எப்பவும் மனசு சு தூய்மையான மனசோட விவகாரம் பண்ணணும் மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் நல்லவங்களோட பழகினாத்தான் வேலை சுத்தமாக இருக்கும் மனசு சுத்தமாக இருக்குங்கிறார் வள்ளுவர் மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் அதனால்தான் நம்ம படித்தோம் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக இதுதான் சத்துவ சம்சுத்தி நல்ல மனசை தினம் என்னென்னா எல்லாம் ஈஸ்வர பக்தி பூஜை எல்லாம் பண்ணி அதை எப்பவும் க்ளீனாக வச்சுக்கணும் மன தூய்மை சரி அடுத்தது என்னது இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணும் ஞான யோக வியவஸ்திதி அங்கே பதிமூணாவது அத்தியாயத்தில் படித்தோம் இல்லையா அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் இதுலேயும் பதினஞ்சாவது அத்தியாயத்திலையும் படித்தோம் அத்தியாத்ம நித்யா அதே தான் இன்னொரு லாங்குவேஜில் சொல்கிறார் யோக வியவஸ்திதி ஞானம் யோகம் வியவஸ்திதி இந்த இடத்துல ஞானம்னா நான் என்கின்ற சொல்லின் உண்மை பொருள் என்ன என்று அறிந்து கொள்வது ஞானம்ங்கிறார் சங்கராச்சாரியர் யோகம் யோகம்னு சொன்னால் அந்த அந்த பெற்ற அறிவை ரொம்ப முக்கியம் இது அதாவது நான் என்ற சொல்லின் உண்மை பொருள் கோகம் நான் என்ற சொல்லின் உண்மை பொருளை அறிந்தது மட்டுமல்ல அந்த அறிந்ததை புலநடக்கத்தோடு மன ஒருமுகப்பாட்டோடு தன்மயமாக ஆக்கி கொள்ளுதல் நிதித்தியாசனம்தான் இங்கே ஞான யோகம்னா ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் சங்கராச்சாரியர் என்ன பண்ணுறார் ஸ்ரவண மனனத்தை ஞானம்ங்கிறார் யோகங்கிறது நிதித்தியாசனங்கிறார் வியவஸ்திதின்னா அதுலேயே இருக்கிறது இது சந்நியாசியை மனசில் கொண்டு சொல்கிறது ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறவன் அல்லது துறவு மனப்பான்மை வெளியில் ட்ரெஸ் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை மந்திரத்தை சொல்லி சன்னியாசியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீ மோட்சம் அடையணுன்னா உனக்கு இந்த பயம் இருக்கப்படாது மனசில் பயம் இருக்கக்கூடாது வஞ்சனை இருக்கப்படாது மனசு சுத்தமாக இருக்கணும் அமைதியாக ஒருமுகப்பாட்டோடு இருக்கணும் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணணும் இதெல்லாம் தெய்வ குணங்கள் ஆக அச்சமின்மை மன தூய்மை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அதில் இருக்கு ஞான யோக வியவஸ்தி சங்கராச்சாரிய ஏஷா பிரதானா தெய்வீ சாத்திகி சம்பத்து இதுவே முக்கியமான தெய்வீ சம்பத் எப்பவும் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் நம்பர் ஒன் தெய்வ சம்பத்துங்கிறார் இந்த தெய்வ சம்பத்துக்கு தான் இத்தனையும் பண்ணணுங்கிறார் அடுத்தது தானம் எல்லாம் நிறைய தினம் பார்த்துருக்கோம் தானங்கிறதுக்கு யசாசக்தி சம்பிபாக அண்ணாதீனாம் அப்படின்னு இங்கே சொல்கிறார் அதாவது நம்ம உணவு முதலான பொருள்களை நன்றாக தகுதியுள்ளவர்களுக்கு பகுத்து வழங்குதல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது தானம் கொடு தானம் பண்ணுறது சில இடங்களில் என்னென்னா தானங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவார்னா சாதாரணமாக இதெல்லாமே தனித்தனியாக பிரிக்க வேண்டியிருக்குது ஒரு பெரிய வேலை தானங்கிறதுக்கு சிரத்தில் என்ன சொல்லுவனால் ஸ்வத்வ நிவர்த்தி பரத்வ அபாதானம்பர் தன்னுடையது என்கின்ற எண்ணத்தை நீக்குவது பிறருடையது என்கின்ற எண்ணத்தை கொள்வது அதற்கு பெயர் தானம்பர் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டேன்னா எங்கள்கிட்ட கொடுத்துட்டும் இதம் நமம துப்பியமகம் சம்பிரதே அதுக்கு தான் நம்ம ஸ்லோக இதெல்லாம் பெரியவங்க வச்சுருக்காங்க நான் வந்து இதை வந்து உங்களுக்கு இந்த பழத்தை இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால தான் சன் யாருக்கு கொடுத்தாலும் சரி ஸ்லோகம் சொல்லி கொடுக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் சும்மா வைக்கப்படாது மனசுக்குள்ளே ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டால் சுவாமிக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் பகவானுக்கு சமர்ப்பணம் நிவேதையாமிங்கிறோம் சுவாமிக்கு கொடுத்தா கூட எதையும் சும்மா வெறுமனை பண்ணுறதில்ல மனசுக்குள்ளே இதை சமர்ப்பணம் பண்ணுறேன் அந்த பாவனை இது என்னுடைய துப்பியமகம் துப்பியம்னா என்ன உங்களுக்கு அகம் நான் சம்பிரததே நன்றாக வழங்குகிறேன் மா இது என்னுடையது அல்ல இது இனி உங்களுடையது தவறுன்னு சொல்கிறது இல்லை என்னுடையது அல்ல என்னுடையது அல்லன்னு சொன்னால் தான் அது தானம் கொடுத்துட்டு ஒரு மாதம் கழிச்சு நான் கொடுத்தேனே அதை எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது உன்னுடையது அல்லன்னு சொன்னதுக்கப்புறம் அது உன்னுடையது அல்ல என்னுடையதுங்கிறத பற்றி பேச்சில் நான் இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கலாம் என்னுடையது அல்லன்னு இது சுற்றிகிட்டே இருக்கணும் எல்லார்ட்டையும் சுற்றிகிட்டே இருக்கணுமே தவிர அங்கங்கே நின்றுதுன்னு வச்சுங்க ஸ்டாக்னண்ட் ஆகிடுன்னு நாரிடும் ஆ என்னால் என்ன பண்ணணும்னா இது சுற்றிகிட்டே இருக்கணும் அதனால தான் வள்ளுவர் சொன்னார் துறவரையில் சொன்னார் அர்க்கா இயல் பெற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல் உங்கள்கிட்ட செல்வம் வந்ததுன்னா நிலையில்லாத செல்வத்தை உடனே புண்ணியத்தை தானம் பண்ணி புண்ணியமாக சேர்த்து வச்சுக்கோங்கிறார் நம்ம என்ன நினைக்கிறோம் பணத்தை பேங்கில் போட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடைக்கும்னு நினச்சின்னு இருக்கோம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் லௌகிக்க விஷயம் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா தானம் பண்ணினேன்னா நிச்சயம் உங்கள்கிட்ட தான் வந்து ஆகணும் அந்த பணம் வேறு ரூபத்தில் வந்து தான் ஆகணும் அதனால் சுத்திகிட்டே இருக்கணும் காமோ தாத்தா காம பிரதிகிரஹீதா கொடுக்குறவன் புண்ணியம் கிடைக்கும்னு நினச்சி கொடுக்குறான் வாங்குறோம்னு நான் இதை வச்சுன்னு புண்ணியம் பண்ணுவேன்னு தான் வாங்குறான் அப்படிலாம் நிறைய இருக்குது தானம் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே இருக்கலாம் தானம்னு சொன்னால் மனம் வந்து தம் சந்தோஷமாக பிறருக்கு நிறைய வச்சுட்டு சேர்த்து சேர்த்து வச்சு என்ன பண்ணுறது கிருபா அருணகிரினா அதற்கு அவ்வளோ கோபம் பணக்காரன் இல்லை அந்த காலத்தில் இவர் எங்கேயோ போயிருக்கார் சாப்பாடோ மோரோ கேட்டிருக்காரு போவோம் கொடுக்கலாம உன் பணமெல்லாம் நாசமாக போகிட்டு போயிட்டார் ஏன் சொன்னார் தெரியப்படாது தெரியாது அதனால் தேடி புதைத்து திருட்டு கொடுத்து வாடிக்கலை அந்த தமிழ் வார்த்தைகளை கேட்டாலே பயமாக இருக்கு நீ எல்லாம் இருக்கிறதுக்கு வந்து சமுதாயத்துக்கு பெரிய பாரம் தொலைஞ்சு போங்குறார் சரி வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை உடைத்துன்னு விட்டார் இல்லையா இருக்கட்டும் ஆஹா தானம் அப்புறம் தமஹா தமஹான்னு சொன்னால் புலனடக்கம் அப்புறம் ஷமஹா தானம் தமஹா தமஹான்னு சொன்னால் பின்னால் சொல்ல போகிறார் சாந்தின்னு வரப்போகிறது அங்கே மன அடக்கம் எண்ணங்களை கட்டுப்படுத்துறது முதல்ல இந்த காது மூக்கு நாக்கெல்லாம் இங்கே வெளியில் போய் வாங்க ஆசிரமத்துக்குள்ளே இருந்து மரத்தையே பார்த்து ஒரு மாதிரி அழுத்து போச்சு வெளியில் போய் சிட்டியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படி பண்ணப்படாதுன்னு அர்த்தம் நான் இங்கே யாரும் போகிறத நான் பார்த்ததில்ல சொல்கிறேன் இதுக்குள்ளேயே சுற்றின்னு இருக்கும் போர் அடிக்கிறது அப்படி ஏன்னா இங்கேனா ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது அங்கே போனால் காரு வண்டி அது இது டெரு இங்கே இருக்கிற போஸ்டர் இது இது மாடு ஆடு என்னைத்தையோ இருக்கலாம் கண்ணு பாட்டு ஒரு பக்கம் போகும் காது பாட்டுக்கு ஒரு பக்கம் தோழர்களே வாக்களியுங்கள் இந்த சின்னத்துக்கு வாக்களியுங்கள் அதெல்லாம் கேட்டுன்ட்ருக்கோம் அப்புறம் அங்கே போனால் ரவா தோசையும் சாப்பிட்டு வரலாம் ஏதோ ஒன்று தமஹானா என்ன அர்த்தம் சென்ஸ் கண்ட்ரோல் போகிறோம் நான் வந்து படிக்கணும்ப்பா எனக்கு இதுலாம் நான் போக மாட்டேன் அங்கே போய் அதை பார்க்குறது இதை பார்க்குறது சுற்றுறது குச்சனூருக்கு போகிறது பெரியகுளத்துக்கு போகிறது அந்தமலைக்கு போகிறது இங்கே ஏதோ கோயில் இருக்காமே கைலாசப்பட்டின்னா நான் சொல்லி உங்களை அனுப்ப எல்லாம் இல்லை எல்லாம் க்ளாஸ்லாம் முடிஞ்சப்ப நீங்கள் எங்கேயோ போய்க்கோங்க எங்கேயும் போகாமல் இருந்தால் நல்லது ஆத் தியானம் பண்ணால் ரொம்ப நல்லது இல்லை எங்களோட வாசனை இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொன்னால் இருக்கட்டும் அதஷ்ட மூலா அனுசந்ததானி அப்புறம் அடுத்தது யஜகா யஜ்ஞான்னு சொன்னால் சங்கராச்சாரியார் சொல்கிறார் வேள்வி ஆக வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மங்கள் வேள்விகள் வழிபாடுகள் பூஜைகள்னு போட்டுங்க யஜ்ஞா அப்புறம் சுவாத்தியாய சுவாத்தியாயு சொன்னால் வேத படிக்கிறது நூல்களை ஓதுதல் மனப்பாடம் செய்தல் மனப்பாடம் செய்ததை மறக்காமல் இருத்தல் அதற்கான பொருளையும் சிந்தித்து கொண்டே இருத்தல் இப்போ எத்தனை தடவை நாங்கள்லாம் கீதை படித்தாச்சும் சொல்லிகிட்டுருக்கோம் எத்தனைன்னு எங்களுக்கே தெரியாது கணக்கே தெரியாது படிச்சுட்டே இருக்க வேண்டிதான் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிதான் எத்தனை தடம் படித்தாலும் புதுசு புதுசாக அர்த்தமெல்லாம் தோன்றுது நவில்தோறும் நூல் நயம் போலும் சங்கராச்சாரியர் சொல்கிறார் இந்த படிக்கிறது எதுக்குன்னா அதிருஷ்டார்த்தங்கிறார் ருக்வேதாதீனாம் அத்தியனம் அதிருஷ்டார்த்தம் அதிருஷ்டார்த்தம்னா என்ன இப்படி படிக்கிறதெல்லாம் நிறைய புண்ணியத்தை கொடுக்கும் நம்ம நினச்சுட்டு இருக்கோம் கோயிலில் போய் சாமிக்கு பாலபிஷேகம் தேனபிஷேகம் பண்ணாதான் புண்ணியம்னு இப்படி படிக்கிறோமே இதுக்கு எவ்வளோ புண்ணியம் வரும் தெரியுமா ஸ்ரேயான் திரவியமயாத் யக்ஞாத் ஞான யஜ பரந்தபா ஞானந்தான் பெரிய மகத் புண்ணிய பலன் அப்புறம் புண்ணியமும் கிடைக்கும் ஞானமும் கிடைக்கும்னா எவ்வளோ பெரிய பிரயோஜனம் அந்த புண்ணியத்தெல்லாம் என்ன பண்ணலான்னா பிரைம் மினிஸ்டர் கொடுத்து விடலாம் வச்சுக்கோங்கோ உலகத்தை நல்லதெல்லாம் பண்ணுங்கோ நல்லதெல்லாம் செய்யுங்க நாங்கள் அள்ளி அள்ளி அனுப்புகிறோம் புண்ணியத்தை வச்சுக்கோ உங்களுக்கு பலம் வரட்டும் ராஜா விஜயீ பவ என்ன சொல்லணும் ஒன்று மெல்லாம் சாஸ்திரப்படி நல்ல ராஜாவாக இருந்தால் விஜய் பவா சொல்ல வேண்டிதானே ஆஹா யக்ஞா யக்ஞா சுவாத்தியாய படிக்கிறது எதுக்கு படிக்கிறது சங்கராச்சாரிய சொல்கிறார் அது அதில் புண்ணியத்துக்காக படிக்கிறதுன்னு ஒன்று ஞானத்தை படிக்கிறதுக்காக வேதம் சும்மா பாராயணம் பண்ணுறோன்னு வச்சுங்கோனே உட்காந்து பாராயணம் பண்ணுறோம் மீனிங்கோட என்னென்ன அம்பத்வாம் அனுசந்ததாமி அம்மா தாயே பகவத்கீதையே உன்னோட எல்லாம் நாங்கள் விடாமல் நினைக்கிறோம் ஆக இது ஞானமும் இருக்குது ஞான நிஷ்டையும் இருக்குது புண்ணியமும் இருக்குது ஆக இந்த அதிருஷ்டார்த்தம்ங்கிறார் அப்புறம் தபா வக்ஷமானம் ஷரீராதி ஷாரீராதி பின்னால் சொல்ல போகிறார் தபை வந்து மூணாக பிரிக்க போகிறார் அப்புறம் அதை அதை மூணாக பிரிக்க மொத்த மொத்தம் ஆறு வர போகிறது தபஸை பற்றி சொல்ல போகிறார் உடம்பால் செய்கிறது மனசால் செய்கிறது வாக்கால் செய்கிறது அதில் சத்துவம் ரஜஸ்ஸு தமஸ்ஸு அப்படின்னு பின்னால் சொல்ல போகிறார் ஆஹா தபஹா தபஹாங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது பொதுவாக தபஸ்ஸுன்னு சொன்னால் பண்பாட்டோடு வாடுறது அதை ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறது அதுதான் தபஸ்ஸுன்னு பேர் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா வள்ளுவர் தபஸுக்கு என்ன லட்சணம் சொல்கிறார் நமக்கு வர்ற கஷ்டத்தை தாங்கிக்கணும் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கணும் அதுக்கு பேர் தான் தபஸ்ஸுன்னு விட்டார் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்புறம் ஆர்ஜவம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் பதிமூணாம் அத்தியாயத்தில் ரிஜித்வம் சர்வதா எப்பொழுதும் சொல்லும் செயலும் எண்ணங்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அதுதான் ஆர்ஜவம்